வணக்கம், இந்த இணைப்புக்கு போங்க. இந்த இடத்துல வந்து பாஸ் வெப்செல்னு இருக்கும், அதை அழுத்துங்க. அழுத்துனீங்கன்னா அது வந்து இப்படி கேட்கும். நம்ம விக்கி மீடியா கணக்கு இருக்கு இல்லைங்களா, அதில் அதன் வழியாகவே உள்ளார போகலாம். அதான் சைன் இன் வித் மீடியா விக்கின்னு இருக்குது, அதை அழுத்துங்க. அப்படி இப்போ உங்கள் கேட்கும், உங்கள் பெயர், பயனர் பெயர், கடவுச்சொல், சரிங்களா? இது டெபியன் ஆட்டோமேட் தானியக்கமாக உள்ளார போகிற மாதிரி செஞ்சுருக்கேன். இப்படி போனபோது ஒரு கோடு மாதிரி வரும், வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன ஒன்று காமிக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் வரும் அது, இணைய வேகத்தை பொறுத்து வந்துட்டு வந்து இது வந்து இப்படி ஒரு அமைப்பு வரும். இங்கே நிறையா இருக்குது, உங்களுக்கு வெறும் ஒன்றுமே இருக்காது. அதில் போய்ட்டு அது இது ஒரு நியூ அழுத்திட்டு டெக்ஸ்ட் ஃபைலுங்கிற அழுத்துங்க. இப்படி ஒரு கட்டம் வரும், சரிங்களா? இந்த கட்டத்தில் இந்த அன்டைட்டில் இருக்குல்ல, அதை அழுத்துனீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் விட்டுருவோமே, குறிப்புகள் போட்டுட்டு சேமிச்சுருங்க. சேமிச்சுட்டு இந்த குறிப்புகள் நான் தர குறிப்பில் எழுதி வச்சுட்டு வரலாம். சரி, இது எங்கே இருக்கும் அப்படின்னா, திருப்பி இந்த ஹோமில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே இருக்கும். உங்களுக்கு நான் வந்து எழுதியிருக்கிறதுனால இந்த இடத்துல ஒன்றே ஒன்று உங்களுக்கு இருக்கும், ஆச்சுங்களா? அது மாதிரி வந்த பிறகு சொல்லுங்கள். அதில் 100 வசதி இருக்குது, அதையும் பாருங்கள். இப்படி திறந்துட்டு இங்கே டெர்மினல்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு தேவை, அதனால் இதை மட்டும் நான் சொல்கிறேன். இதில் ஏதாவது இடைஞ்சல் இருந்ததுன்னா சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா நம்ம தொடர்ந்து நம்ம பணியாற்றலாம், சரிங்களா? இப்படி வருதான்னு பாருங்கள். இதில் எல்எஸ்ன்னு போட்டிங்கன்னா தமிழ் இது சரியாக தெரியாது. லினக்ஸ் கம்ப்யூட்டரில் எல்எஸ்னா லிஸ்ட்டு போட்டு காமின்னு அர்த்தம், என்னென்ன இருக்குன்ட்டு பாருங்கள். குறிப்புகள் இங்கே இருக்குது. எனக்கு சரியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய் குறிப்புகளை திருப்பியும் மாற்றிக்கலாம். நோட்ஸ்ன்னு எழுதுறேன், ரிமெம்பர்னு எழுதிக்குவோமே, ரிமெம்பர் கொடுத்துட்டேன். இதில் வரேன், திருப்பியும் எல்எஸ் போடுறேன். எல்எஸ்னா லிஸ்ட்டு, நோட்ஸ் இங்கே இருக்குது பாருங்க, எங்கள் டிஎக்ஸ்டி ரிமெம்பர். இது தெரியுதான்னு பாருங்கள். அடுத்தது இந்த டிஎக்ஸ்டிக்கு பதிலாக இன்னொன்று இதே மாதிரி உருவாக்கணும். அப்படி போயிட்டு நியூவில் போயிட்டு 100 டெக்ஸ்ட் ஃபைல். இந்த பட்டியலை நம்ம ரெண்டு தான் பயன்படுத்துவோம், ஒன்று டெக்ஸ்ட் ஃபைல், ரெண்டாவது டெர்மினலுங்கிறது. என்னன்னு சொல்கிறேன் நான், டெர்மினல் டெக்ஸ்ட் ஃபைலை கிளிக் பண்ணுறேன், புதுவாக ஒரு தாள் வருது, அந்த தாளில் கிளிக் பண்ணுறேன். டெஸ்ட் டாட் பிஒய், பைத்தானோட சுருக்கம் பிஒய். இப்படி மாற்றிக்கிட்டேன் நான், சரிங்களா? இப்போ என்ன எழுதுறேன்னா print, PRINT print போட்டுட்டு இந்த வளைவாடி குறி போட்டுட்டு சிங்கிள் ஒற்றை மேற்கோள் மேலே 102 போட்டுங்க, ஆச்சுங்களா? பைத்தான் மட்டும் ஆமாம், ஒற்றை மேற்கோளே போடுங்க, அதான் ஷிஃப்ட் போடாமல் போடலாம். இதுவும் போடலாம், ரெட்டை மேற்கோளும் போடலாம், ஷிஃப்ட் போட்டு போடணும் அது, சரிங்களா? நிறையா கணினி எழுதுறவங்களும் ரெட்டை மேற்கோள் தான் போடுவாங்க, ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் ரெட்டை மேற்கோள், பைத்தானில் ஒற்றை மேற்கோள் வேலை செஞ்சால் போதும். நான் ஜாவா ஸ்கிரிப்ட் இப்போ கற்றுக்கிறதுனால ரெட்டை மேற்கோள் போட பழகிறேன். இதில் என்ன எழுதுறேன் நான் இப்போ, தமிழராளும் முடியும் போட்டுட்டேன். இங்கே வந்து சேமிக்கிறேன் இப்படி, சரிங்களா? டெஸ்ட் டாட் பை. இப்போ இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இது எப்படி வந்து தெரியுமில்ல உங்களுக்கு, இதில் போயிட்டு ஹோம் பேஜில் போய் நியூவில் போய் டெர்மினல் எழுத்துனா அது வந்துடும் உங்களுக்கு, சரியா? எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கும், ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு, ஆ சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் பைத்தான், டெஸ்ட்டு டாட் பை எழுதிட்டு ரன் பண் ஓட என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்சுனா என்ன வருது பாருங்க, தமிழராலும் முடியும். இங்கே சரியாக தெரியாது, ஏன்னா இதோட ஒரு குறை அது. அது சரியாக தான் எழுதியிருக்கான்னு பார்க்குறேன், அது போயிட்டு திருப்பி இதை ஒட்டி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அட இதில் எடுக்கிறேன், படி எடுத்துக்கிட்டேன், இதில் ஓட்டுறேன், தமிழரால் முடியும், சரிங்களா? இதுதான் அங்கே இருக்குது, தெளிவு இல்லாமல் எனக்கு தெரியும்.
இதுமாதிரி செய்ய முடிதான் பாருங்கள். இப்படி செஞ்சு முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து நம்ம எல்லா அனைத்து பணிகளும் செய்யலாம்னு அர்த்தம். வணக்கம்.